Hi guys, welcome to our channel. In this video, we will talk about the kai kal vandu rombave vandu tan a irukum. Adu eppadi vandu easy remove pandrathu. Veetle kedaikkudiya things vechi oru superana pack eppadi ready pandrathu patti dhaan innikku video la nama paakaporam. நம்ம வீடியோக்குள்ளடி போக முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். ஸோ இந்த சூப்பரான பேக் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது பற்றி வீடியோக்குள்ளாடி போய் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். ஃபஸ்ட்டு நான் உருளைக்கிழங்கை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்ல பைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்செடுக்கிறப்போ நீங்கள் அதில் வாட்டர் எதுவுமே ஆட் பண்ணிக்க வேண்டாம். இந்த மாதிரி நல்லா பைன் பேஸ்ட்டாக நமக்கு கிடைக்கும் ஃபைனலாக. நெக்ஸ்ட்டு ஒரு பவுல் நான் எடுத்திருக்கேன். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன், ஆப்பா சோடா. நெக்ஸ்ட்டு இதுக்கு கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு நான் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட்டாக நான் வந்து லெமன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். லெமன் ஜூஸை மட்டும் நல்லா பிழிஞ்சு ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு ஹாஃப் லெமன் வந்து ஃபுல்லாக வந்து பிழிஞ்சு விடணும். இதை பிழிஞ்சு விட்டதுக்கப்புறமா இந்த தோடை வந்து தூக்கி எறியக்கூடாது. இந்த தோடு நமக்கு வந்து லாஸ்ட்டில் வந்து தேவைப்படும், அதனால் ஒதுக்கி வச்சுக்கோங்க. அதோடைய ஜூஸை மட்டும் இப்போ தனியாக நான் பிழிஞ்சு விட்டுட்டேன். இப்போ ஆட் பண்ண இந்த 3 இன்க்ரீடியண்ட்டுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் தயிர் நான் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஃபைனல் இன்க்ரீடியண்ட்டாக நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி எடுத்த அந்த உருளைக்கிழங்குடைய பேஸ்ட் நான் இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இவ்வளோ தான் நம்ம வந்து ஆட் பண்ண வேண்டிய இன்க்ரீடியண்ட்டு. இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்க இன்க்ரீடியண்ட் எல்லாமே அந்த சன் டேனை வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணி கொடுக்குற இன்க்ரீடியண்ட் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இதில் ஆட் பண்ண இன்க்ரீடியண்ட் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக அவைலபிளாக கிடைக்கக்கூடிய இன்க்ரீடியண்ட் தான், நேச்சுரலான இன்க்ரீடியண்ட்டு. இதனால் எந்த ஒரு சைட் எஃபெக்டும் கிடையாது. இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி எடுத்த இந்த பேக் நான் என்னுடைய கையில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த பேக் வந்து நீங்கள் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணிக்கக்கூடாது, ஏன்னா நம்ம இதில் வந்து பேக்கிங் சோடா வந்து ஆட் பண்ணியிருப்போம். வேணால் உங்களுடைய நெக்குக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்கை சுற்றி உங்களுக்கு ரொம்ப பிளாக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நாம் இதில் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியிருப்போம். உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளீச்சிங் ப்ராப்பர்ட்டி அதிகமாக இருக்குது. இது ஸ்கின்ல இருக்கக்கூடிய பிளாக்கை வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி தோல் சுருக்கம் இருந்துச்சுன்னா அதையும் வந்து ஈஸியாக ரெடியூஸ் பண்ணி கொடுக்குது. நாம் இதில் தயிர் கூட ஆட் பண்ணியிருப்போம். தயிர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்ல இருக்கக்கூடிய டெட் செல்களை வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி ஸ்கின்ல வந்து அழுக்கு வந்து ஸ்டோராக இருந்துச்சுன்னா அதையுமே ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்குது. அரிசி மாவு ஆட் பண்ணியிருப்போம். அரிசி மாவில் வந்து விட்டமின் பி வந்து அதிகமாக இருக்குது. இது வந்து ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்குது. லெமனில் சிட்ரிக் ஆசிட் இருக்குது. இது நம்மளுடைய ஸ்கின்னை வந்து நல்லா ப்ளீச்சிங் பண்ணி கொடுக்குது. மேலும் இதில் ஆன்டி ஏஜிங் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கிறனால இது ஸ்கின்னில் இருக்கக்கூடிய டெட் செல்களையும் ரிமூவ் பண்ணி கொடுத்து ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்குது. டேன்னால் இப்போ ரொம்ப பிளாக்காக இருந்துச்சுன்னா அதையும் ஈஸியாக ரிமூவ் பண்ணி கொடுக்குது. எப்போவுமே வந்து லெமன் வந்து டைரெக்டாக நீங்கள் வந்து ஃபேஸுக்கும் சரி உங்களுடைய கைக்கும் சரி அப்ளை பண்ணிக்கக்கூடாது. ஏதாவது இந்த மாதிரி இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணி தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும். பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருப்போம். பேக்கிங் சோடா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்கின்ல இருக்கக்கூடிய அழுக்கை ரிமூவ் பண்ணி கொடுத்து நல்ல ப்ளீச்சிங் ப்ராப்பர்ட்டியாக இருக்குது. ஸோ அதுவும் வந்து டேனை ஈஸியாக ரிமூவ் பண்ணி கொடுக்கும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட் பண்ணியிருக்க இன்க்ரீடியண்ட் எல்லாமே வந்து நல்ல ப்ளீச்சிங் ப்ராப்பர்ட்டி இருக்கிற இன்க்ரீடியண்ட் தான் ஆட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஈஸியாக வந்து டேனை ரிமூவ் பண்ணி கொடுத்து இன்ஸ்டண்ட்டாகவே ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்குது. இந்த மாதிரி நல்லா மசாஜ் கொடுத்து அப்ளை பண்ணிக்கணும். இப்போ ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா காய விடணும். ஃபுல்லாக வந்து காயணும். இப்போ இந்த பேக் வந்து நல்லா காஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் இது என்ன பண்ணணும்னா, ஆல்ரெடி நம்ம வந்து லெமன் ஆட் பண்ணியிருப்போம். அதனுடைய தோடை வந்து தூக்கி எறிய வேணாம்னு சொல்லியிருந்தேன். அந்த தோடு வச்சு ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி நான் இந்த பேக்குக்கு மேலேயே ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ஸ்க்ரப் பண்ணுறப்போ அந்த பிளாக் எல்லாமே வந்து ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகும். இப்போ சன் டேன்னால் ரொம்ப பிளாக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்களுக்கு ரிமூவ் ஆகும். ஸோ இதனால் இந்த பேக் வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும்னா, வாரத்துக்கு 3 நாட்கள் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 3 நாட்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு வர வர சூப்பரான உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். உங்களுடைய ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஸ்கின்னுன்னா பேக்கிங் சோடா நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். மீதி எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு ஹேண்ட் நான் வாஷ் பண்ணிக்கிறேன். இப்போ வாஷ் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள் இன்ஸ்டண்ட்டாகவே சூப்பரான ஒரு பிரைட்னிங் கிடச்சிருக்கு.
பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், கேமராவில் அந்தளவுக்கு தெரியுதானே தெரியல, பட் வந்து ரொம்ப சேஞ்சஸ் தெரியுது. ரெண்டு ஹேண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த பேக் வந்து ஒரு டைம் நீங்கள் அப்ளை பண்ணாலே இன்ஸ்டண்ட்டாகவே உங்களுக்கு நல்ல ஒரு பிரைட்னிங்கை கொடுக்கும். ஸோ நீங்கள் இதை வந்து வாரத்துக்கு 3 நாட்கள் வந்து அப்ளை பண்ணிட்டு வர வர இன்னும் உங்களுடைய ஸ்கின் டோன் வந்து சூப்பராக இம்ப்ரூவ் ஆகும், டேன் எல்லாம் ஈஸியாக ரிமூவ் ஆகும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ரிசல்ட்டை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸு. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை பை, டேக் கேர்.